அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு கதை. ஒரு திருடன், சில அந்த காலத்தில் என்னங்கன்னா சில ஃபேமிலியை வந்து திருடருக்குன்னே சில ஃபேமிலியெல்லாம் இருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அவங்க குலத்தொழிலே வந்து களவு பண்ணுறது தான். அப்போ வந்து ஒரு குடும்பத்தில் அந்த தகப்பனார், அந்த தகப்பனார் வந்து திருடருக்கு போகிறான், திருடி கொண்டு வரான், பணங்கள்லாம் கொண்டு வரான். அப்போ ஒரு நாள் அவன் மகன் கேட்குறான், எப்பா நீ வந்து திருடி கொண்டு வரா, நாங்கள் வந்து உன்னுடைய வருமானத்தை வச்சு நாங்கள் எல்லோரும் சௌரியமாக வாழ்ந்துட்டுருக்குறோம், எனக்கும் வயசாகிட்டு போகுது, உனக்கும் வயசாகிட்டு போகுது, ஓன்ட்டருந்து நீ இன்னும் இது வரைக்கும் எனக்கு அந்த இன்னும் திருடுறது இன்னும் எப்படி திருடுறதுன்னு எனக்கு இன்னும் கற்றுக் கொடுக்கலையே, எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்க வேண்டாமா நீ சொல்லி அந்த மகன் கேட்குறான். சரி அப்பா, உனக்கு நீ சொல்கிறதும் கேள்வி நியாயமானதான், இன்றைக்கி நான் திருட போகும்போது நீனும் ஏன் கூட வா நீ சொல்லி திருடருக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ இந்த தகப்பன் மகனும் ஒரு பெரிய பங்களாவுக்குள்ளே நுழையிறாங்க. ஒரு பெரிய இரும்பு பெட்டி இருக்குது. அந்த திருடன் வந்து சாமர்த்தியம் ஏதோ மாட்டு சாக்கடை சவி என்னதே போட்டு திறந்துடுறான். திறந்து மகனை எப்போ உள்ளே போய் உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து மூட்டையாக கட்டுங்கிறான். அவனும் உள்ளே போய் மூட்டையாக கட்டுறான். இந்த தகப்பன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவனை அப்படியே உள்ளே வச்சு இரும்பு பெட்டியை பூட்டிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். மகனுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா ஒரு தகப்பனா நம்மளை எப்படி பண்ணுவான், திருடருக்கு கற்றுக்கொடுன்னு சொன்னது குற்றமா, நம்ம மாட்டுனா என்ன ஆகும், நம்மளுக்கு தலையை எடுத்துருவாங்களே நீ சொல்லி உள்ளே கிடந்து பரிதவிச்சிக்கிட்டு இருக்கான். ரா இப்போ எனக்கு என்ன பண்ணனே தெரில. இரவு அப்படியே இதாகிட்டு கூப்பிடவும் முடியாது, சத்தம் போடவும் முடியாது, விடிஞ்சிட்டு. அங்கே எல்லாருமே ஆட்கள்லாம் நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ரூமை பெருக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி வாரா. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அந்த இரும்பு பட்டி உள்ளேருந்தே சுரண்டுறான், சுரண்டி ஒரு பூனை சுரண்டுற மாதிரி சுரண்டிட்டு ஒரு பூனை மாதிரி சத்தம் போடுறான். அப்போ அந்த வேலைக்காரி என்ன பார்க்குறான்னு சொன்னால், முதலாளி அம்மா ஏதோ பூனையை உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க போல நீ சொன்ன பார்த்தான்னு சொன்னால், சாவியம் அதில் தான் தொங்கியிருக்கு, தொங்கிட்டு இருக்கு. அவள் அப்படியே திறந்து பூனை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி திறக்கிறா. இவன் அப்படியே எழும்பி ஓடி வந்து தப்பி ஓடிடுறான். ஓடி வந்து தவப்பனை பிடிச்சி தவப்பனை தப்பி பிடிச்சி திட்டுறான், என்னையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டியப்பா, திருடருக்கு கற்றுக் கொடுக்க சொன்னால் குற்றமா நீ சொல்லி திட்டு திட்டுன்னு திட்டுறான். அப்போ தாப்பையும் சொல்கிறான், கூலாக சொல்கிறான், இப்படி தான் பார்த்து திருடருக்கு கற்றுக்கிடணும் நீ சொல்லி சிம்பிளாக முடிச்சிடுறான். இப்போ இதில் வந்து அவன் மாட்டிக்கிட்டான். அவன் என்ன எப்படி பிளான், அவனுக்கு என்ன பிளானிங்கெல்லாம் பண்ணி இப்படி மாட்டினா என்ன பண்ணனு சொல்லி பிளான் திட்டம்லாம் போட முடியாது. அந்த ஸ்பாட்டில் அவனுக்கு ஏதோ ஒன்று தோணுது. அப்போ அதில் தான் என்ன சொன்னால், அந்த டோட்டல் மைண்டு வேலை செய்யும் பொழுது என்னெல்லாமோ செய்யும், எப்படியோ மிஸ்டேக்கெல்லாம் சொல்லலாம் நடந்தோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்கள் நண்பரை பார்க்குறதுக்காக ஒரு அவர் அந்த நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய இப்படி இதை மாதிரி மலைப்பிரதேசத்தில் தனியாக ஒரு இடத்துல வீடு கட்டி அமைதியாக வாழணும்னு சொல்லி ஒரு வீட்டில் தனியாக குடியிருக்கிறாரு. அவர் மட்டும்தான் அங்கே தங்கியிருக்காரு. நீங்கள் எப்போவாவது அவர்கிட்ட போய் நீங்கள் அவர் கூட தங்குறது உண்டு. ஒரு நாள் நீங்கள் அவரை தேடி போகிறீங்க. போனால் நைட்டு ஏழு கிட்டத்தட்ட 10-11 மணி ஆயிடுது நீங்கள் அவர் அந்த வீட்டுக்கு போய் சேரும் பொழுது. அப்போ நீங்கள் வீட்டுக்கு முன்னால் போகும் பொழுது அப்போந்தான் அந்த உங்கள் நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டை வெளிப்பக்கமாக போட்டிக்கிட்டு இருக்கார். அவர் எங்கேயோ கிளம்பிகிட்டு இருக்கிறார். அப்போ அவர், நீங்கள் வந்து வீட்டில் உள்ள ரெஸ்ட் எடுங்க, நான் கொஞ்சம் வெளியே ஒரு வேலை இருக்குது, வீட்டில் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வெளியே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால், எனக்கு நானும் பயண களைப்பில் வந்திருக்கிறேன், படுத்தால் தூங்கிடும், எனக்கு பெட்ரூம் எல்லாம் தெரியும், அதனால் நான் படுத்து ரெஸ்ட் பண்ணி தந்துடுறேன், நீங்கள் வெளிப்பக்கமாகவே பூட்டிகிட்டு போயிருங்க, நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வெளிப்பக்கமே திறந்துட்டு உள்ளே வந்துடலாம். அதே மாதிரி அவரும் வெளிப்பக்கமாக பூட்டிட்டு உங்களை உள்ளே வச்சு வெளிப்பக்கமாக பூட்டிட்டு போயிடும். இப்போ உங்களுக்கு பெட்ரூம் எல்லாம் தெரியும். நீங்கள் உங்கள் அந்த பெட்ரூமுக்குள்ளே போய் லைட்டை போடுறீங்க. போட்டிங்கன்னா இப்போ உங்கள் பெட்டில் ஒரு பெரிய பாம்பு படம் எடுத்துகிட்டு நிற்குது. நீங்கள் அன்னைக்கு தான் முதல்ல அவ்வளோ க்ளோஸ் சர்க்கியூட்டில் தான் இதில் வந்து இப்போ பாம்பு படம் எடுக்கிறது அன்னைக்கு தான் ரொம்ப க்ளோஸ் இதில் பார்க்குறீங்க.
இப்போ அந்த வீடு மட்டும் வெளிப்பக்கமாக பூட்டாமல் இருந்ததுன்னா ஒரே வேலை தான் பண்ணுவீங்க. சரி நண்பரெல்லாம் பிற பார்த்துக்கிடலாம், உங்களை நாம் தப்பி பிழைச்சா போதும் நீட்டு சொல்லி உளுந்தடித்து ஓடிடுவீங்க. இப்போ வெளியேயும் ஓட முடியாது. இல்லை இந்த ரூமில் தான் பாம்பு இருக்கு, நம்ம வேறு ரூமில் போய் படுத்துக்கிடுவோம்னு சொல்லி அதையும் முடியாது. ஏன்னா அது அங்கே வரோம்னு வராதுன்னுட்டு சொல்ல முடியாது. ஏன்னா மலைப்பிரதேசம் எங்கே எது வரும்னு எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ உங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும்? நீங்கள் திட்டம் போட்டு எதுவுமே செய்ய முடியாது. அந்த நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுற தேர வழியே கிடையாது. அந்த பாம்பு என்ன பண்ண, நீங்களும் அதை அவரு அது பாட்டுக்கு படம் எடுத்துட்டு நீங்களும் அது பாட்டு நிற்கிற தேர வழியே கிடையாது. இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக நின்னீங்கன்னு சொன்னால், அந்த பாம்பு வந்து கதவுலாம் தட்டி காலிம்பெல்லாம் அமைக்கலாம் உள்ளே வரல, அது எங்கேயோ ஜன்னல் வழியே உள்ளே வந்திருக்கு. அது எந்த வழியாக வந்தது அந்த வழியாக அது கொஞ்சம் நேரத்தில் போயிடுது. ஆனால் அந்த ஒரு டைமில் வந்துச்சுன்னா ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை செய்யும். இது எனக்கு திட்டம் போட்டெல்லாம் செய்கிறதில்லை. அதனால் அந்த டோட்டல் மைண்டு செயல்படுறதுக்கு எந்த திட்டமுமே தேவையில்லை. அது அதுவாக ஸ்பான்டேனியஸாக செயல்படும். அப்படி ஒரு மைண்டு வந்து நமக்கு பக்கபலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு தெரிகிறது எல்லாமே இந்த கான்சியஸ் மைண்ட் மட்டும்தான் நமக்கு அவைலபிள் மைண்டு. நமக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய மனசு கான்சியஸ் மைண்ட் மட்டும்தான். நாம் திட்டம் போட்டு செயல்படுறதெல்லாம் அங்கே மட்டும்தான் செயல்பட முடியும். இந்த டோட்டல் மைண்டை வந்து அது அது வந்து உதவிக்கு வரும். ஆனால் அது வந்து அது நம்முடைய பேக்ரவுண்டில் அது இருக்க அவ்வளோதான். நம்ம டைரெக்டாக அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் அப்படி ஒன்று இருக்குங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஒரு நாள் சிறப்பு ஞான முகாம் அக்டோபர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை. இடம் ஹோட்டல் கிரீன் பார்க், வடபழனி, சென்னை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605. முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.